அனைவருக்கும் வணக்கம். TNPSC Maths ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். தினந்தோறும் 5 வினாக்கள். இந்த வரிசையில் ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த தேர்வர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்முடைய சேனலில் வெளியிடக்கூடிய வீடியோ அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 5 வினாக்களுமே வந்து ஏற்கனவே வினாத்தாளில் வந்து இடம்பெற்ற வினாக்கள் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாடல் கொஸ்டினாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஒரு கிலோகிராமிற்கு 5 கிராம் சதவீதம் என்ன? அதாவது வந்து ஒரு கிலோகிராமில் 5 கிராம்ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? சரி. இப்போ ஒரு கிலோகிராம்ன்றது எத்தனை கிராமுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1000 கிராம். 1000 கிராமில் எத்தனை சதவீதம், 5 கிராம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிருங்க. ஸோ அப்போ x = 5/10 வருது. ஸோ இதை சுருக்கினீங்கன்னா 0.5. ஓகேவா? ஸோ அப்போ 0.5ன்றது தான் வந்து ஆன்சர். இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஒரு கிலோகிராமுக்கு 1000 கிராம் ஒரு பேசிக் நாலெட்ஜ் தான். அப்போ 1000 கிராமில் 5 கிராம்ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது 2வது கொஸ்டின். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தார் போன்ற வடிவத்தில் உள்ளது. அதன் அடிப்பக்க ஆரம் 52.5 மீட்டர், கூம்பின் சாய் உயரம் 53 மீட்டர் எனில் அக்கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியினுடைய பரப்பு யாது? ஆக்சுவலாக இது வந்து மென்சுரேஷன் டாப்பிக்கில் வரும், ஏரியா அண்டு வால்யூமில் வரும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பையோட மதிப்பு அப்படியே கொடுத்துட்டாங்க எல்லா ஆப்ஷன்லேயுமே. பை இல்லாமல் இருந்ததுனா கூட நீங்கள் வந்து அது 11 மடங்காக இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா 7 வகுப்படுதா இல்லையான்னு ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இங்கே வந்து பை வந்து அப்படியே கொடுத்துருக்குறாங்க. சரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு உருளை வடிவமாக இருக்குது. ஓகேவா? கீழே வந்து உருளை வடிவமாக இருக்குது. ஸோ இந்த உருளை வடிவத்துக்கு மேலே வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்குது. இதான் வந்து சர்க்கஸ் கூடாரம். இப்போ கூம்பு கோன், ஓகேவா? அடுத்தது உருளை சிலிண்டர். இப்போ உருளையினுடைய உயரம் h வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கூம்பினுடைய ஆரம் வந்து 52.5. ஸோ கூம்பினுடைய ஆரம் வந்து 52.5. அடுத்தது சாய் உயரம் 53. சாய் உயரம்னா எல் வந்து 53 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதான் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியினுடைய பரப்பு யாதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துல வந்தால் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும், வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். சரி. இப்போ கூம்பினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பை ஆர் எல். இது ஃபார்முலா. இப்போ இந்த உருளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கு வந்து ஆரம் வந்து என்னென்னா அதே கூம்பினுடைய ஆரம் தான். ஆரம் என்ன கொடுத்துருக்கோம்? 52.5 கொடுத்துருக்குறோம். சரி. இதனுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா வந்து 2πRh. இதுதான் ஃபார்முலா. ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி நாம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கித்தான் துணியினுடைய பரப்பு வந்து கிடச்சிரும். சரியா? சரி. இப்போ அந்த பை ஆர் எல் இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பை அப்படியே வச்சுக்கிறேன், ஆர் வந்து 52.5 கொடுத்துருக்குறாங்க. ஆர் வந்து 52.5, எல் வந்து 53 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சரி. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். ஸோ இதை வந்து பெருக்கினீங்கன்னா 3×5 = 15, 3×2 = 6, 3×5 = 15, 5×25 மீதி 2, 2 10×2 = 12 மீதி 1, 5×25 = 26. ஸோ அப்போ 5, 7×5 = 12 மீதி 1,
அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு ஆறு ஒன்று ஏழு ரெண்டு. ஸோ 2782 புள்ளி அஞ்சு பை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, இதில் வந்து உருளைகளுக்கு வந்து சிலிண்டருக்கு வந்து ஃபார்முலா வந்து 2πRh. ஸோ அப்போ 2 பை அப்படியே வச்சுக்கிறேன், ஆர் வந்து அதே 52.5 தான், ஹெச் வந்து என்ன அப்படின்னா 3. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணையும் ரெண்டையும் பெருக்கணும் 6. ஸோ பை அப்படியே வச்சுக்கிட்டு 52.5 பெருக்கல் 6. ஸோ 6 5 30, 6 2 12 3 15, 6 5 30 1 31. ஸோ அப்போ 315 பை வந்து அப்படியே இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 2782.5 315.0 ரெண்டுத்தையும் கூட்டினா 0.5, 5 2 7 8 1 9, 7 3 10 3, 3097.5, 3097.5 பை அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் தெரியணும், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் தெரியணும். அந்த பை ஆர்எல் அப்படின்றது கோனினுடைய சர்ஃபேஸ் ஏரியா, 2πRHன்றது சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கித்தான் துணியினுடைய பரப்பு வந்து கிடச்சிரும். ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் 774.40 ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஆப்ஷன்லேருந்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, இப்போ 640 ரூபா வந்து அசல் தொகை. ஓகேவா? 640. இப்போ உதாரணத்துக்கு 10% அப்படின்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 20%. சரி, 10% 64 ரூபாய் ஆச்சு, 64 ரூபாய் ஆச்சு. இன்னொரு 10% எவ்வளோ ஆச்சு? 64 ரூபாய், 128 ரூபா வருது. இது வந்து நான் சாதாரண வட்டி சொல்கிறேன், தனி வட்டி சொல்கிறேன். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் கூட்டும் பொழுது என்ன வருது பாருங்கள், 8 6 7, 768 ரூபா வருது தனி வட்டியாக இருந்தால். கூட்டு வண்டியாக இருந்தால் கொஞ்சம் கூடும். ஸோ அதனால தான் வந்து 10% அப்படின்னு சம சொல்கிறோம். ஏன் 11% இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னா, இப்போ வருஷத்துக்கு 11% எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ 640 பெருக்கல் 11/100, 1 சைபருக்கு 1 சைபர் அடிச்சிடலாம். ஸோ 64 64, ஸோ 4 6 4 10, மீதி 1 7, 70 ரூபா 40 காசு கிடைக்குது. அடுத்தது இன்னொரு வருஷத்துக்கும் 70 ரூபா வரும், அப்போ 140 ரூபா வருது தோராயமாக. அப்போ 640 கூட 140 கூட்டினா 780 ரூபாய்க்கு மேலே போகுது. சரியா? அதனால் இது கிடையாது, இதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கெஸ் பண்ணுறோம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார்முலா பிரகாரம் ஏஎஸ் ஈக்குவல்ட்டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் R/100 ஹோல் பவர் என்னு. ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து எவ்வளோனா 774 ரூபா 40 காசு, 774 ரூபா 40 காசு ஈக்குவல்ட்டு பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 640. அடுத்தது 1 ப்ளஸ் R/100 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா என்னு வந்து 2 இயர்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் இருந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்க வாய்ப்பு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த ஆப்ஷன்லேருந்து போகிற மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 கோளங்களின் புறப்பரப்புகள் 9:25 என்ற விகிதத்தில் உள்ளது, அவற்றின் கனளவுகளினுடைய விகிதம் என்ன? சரி, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 ஸ்பியர், சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 4πR², இதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. சார், 2 கோளன்றதுனால 4πR1² 4πR2² எடுத்துக்கிறேன். இந்த 4π 4π கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9:25 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதிலருந்து R1 என்ன வருது அப்படின்னா 3 வரும், ஏன்னா R1² வந்து 9, R1 வந்து 3, அதே போல் R2² வந்து 25 இல்லையா, அதனால் R2 வந்து 5, அவ்வளோதான். இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். அப்போ 4/3πR³³, இது ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு. செகண்ட் ஸ்பியருக்கு 4/3πR²³, இந்த 4/3π 4/3π கேன்சல் ஆகிடும். R³ எவ்வளோ எடுத்து 3 க்யூப் பண்ண எவ்வளோ 27. அடுத்தது R2 5 க்யூப் பண்ணினா எவ்வளோ 125. ஸோ அப்போ 27:125, அதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ரைட்.
ஒரு சதுரத்தினுடைய பரப்பு அரை ஏக்கர் எனில் சதுரத்தினுடைய மூலை விட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ சதுரத்தினுடைய பரப்புக்கு ஃபார்முலா வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து ஏ ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டி ஸ்கொயர் பை டூ அப்படின்னு சொல்லி ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ இதிலிருந்து டி ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, அரை ஏக்கர் இல்லையா, அரைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதிலிருந்து டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று, ஓகேவா, ஒரு ஏக்கர்னு வருது. இந்த ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு ஏக்கர், ஒரு ஹெக்டேர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ எத்தனை மீட்டர் சேர்ந்தது ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி வந்து நூறு. ஆக்சுவலாக இந்த ஒரு ஏக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஏக்கருன்றது நூறு பெருக்கல் நூறு இந்த மீட்டருக்கு ஈக்குவல். அப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப டி இஸ் ஈக்குவல் டு நூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ மூளைவிட்டம் வந்து நூறு மீட்டர், அவ்வளோதான். சரியா, அதாவது வந்து ஏக்கரை வந்து நீங்கள் மீட்டராக மாற்றுறீங்க அப்படின்றது இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு ஏக்கருன்றது ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஐந்து வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.